வீராணம் ஏரியிலிருந்து பாதுகாப்பு காரணத்திற்காக வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. புதிய தலைமுறையின் பருந்து பார்வை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்குகிறார். ஸ்ரீதர், நீர்வழி பாதைக்கு அருகே இருப்பவர்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று கனமழையின் காரணமாக மாவட்டமே தற்போது ஸ்தம்பித்திருக்குது என்று சொல்லலாம். ஆனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும், விவசாய நிலமும் நீர்நிலைகளும் தற்போது அதிக அளவு நீர்வரத்தின் காரணமாக பொதுப்பணித்துறை கண்காணிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 211 ஏரிகள் உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 211 ஏரிகள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஏரிகளின் மிக பிரதான ஏரி என்பது வீராணம் ஏரி. வீராணம் ஏரி கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 44,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறுகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை குடிநீருக்கும் முக்கிய ஆதாரமாக வீராணம் ஏரி தான் இருக்கிறது. இந்த வீராணம் ஏரிக்கு கீழானிலிருந்தும் தண்ணீர் வரும், அருகில் உள்ள அரியலூர் மாவட்டத்திலிருந்தும் தண்ணீர் வரும். மழை சமயத்தில் அரியலூர் மாவட்டத்தில் பெய்யும் ஒட்டுமொத்த மழையும் வீராணம் ஏரிக்கு தான் வரும். இந்த வீராணம் ஏரியின் முழு கொள்ளளவு 47.5 அடி. தற்போது 45.5 அடி தான் வைத்திருக்கிறார்கள், 2 அடி குறைவாக தான் வைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான சொல்லப்படும் காரணம் பாதுகாப்பு காரணத்துக்காக வைக்கப்படுகிறது. திடீரென தண்ணீர் உள்ளே வந்துவிட்டால் வீராணம் ஏரியிலிருந்து வெளியே மதகுகள் வழியாக வெளியே ஏற்றினால் சுற்றுவட்டார கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதற்காக குறைவாகத்தான் தண்ணீர் வைக்கப்படும். மழை காலங்களில் அப்படிதான் வைக்கப்பட்டது. ஆனாலும் நேற்று எதிர்பார்க்கப்படாத மழை வந்து கடலூர் மாவட்டத்திலும் பெய்தது, அருகில் உள்ள அரியலூர் மாவட்டத்திலும் பெய்த காரணத்தினால் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வீராணம் ஏரிக்கு வந்திருந்தது. இதனால் 8000 கனஅடி தண்ணீர் அப்படியே புதிய மதகு வழியாகவும் வெள்ளிங்கால் வடி வழியாகவும் தண்ணீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. புதிய மதகு வழியாக சேத்தியார்த்தோப்பு அணைக்கட்டுக்கு செல்லும் அந்த பிரதான கழுகு பார்வை காட்சி தான் புதிய தலைமுறை பதிவு செய்கிறது. அது மட்டுமில்லாமல் வீராணம் கடல் போல் காட்சியளிக்கும் இந்த காட்சியை புதிய தலைமுறை கழுகு பார்வையில் காண்பித்திருக்கிறது. சுற்றுவட்டாரம் முழுவதுமே தற்போது இந்த வீராணம் ஏரியை நம்பி சம்பா பயிர் வந்து தற்போது பச்சை பசேர் என்று பத்தால் போல் போத்தியது போல் இருக்கிறது. அதைதான் நம் கழுகு பார்வையில் பார்த்திருக்கிறோம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதை வடிகட்டுவதற்காகவும் அதை பாதுகாக வெளியேற்றுவதற்காகவும் கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து தண்ணீர் வந்து 8000 கனஅடிக்கு அதிகமாக தண்ணீர் வருவதால் அது அப்படியே வெளியேற்றப்படுகிறது. ஆனால் வெள்ளியங்கால் ஓடை வழியாக தண்ணீர் வெளியேற்றும் போது திருநாரையூர் உள்ளிட்ட கிராமங்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை வடி வைக்கும் பணியில் வந்து தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதற்கு கிட்டத்தட்ட 210 ஏரிகளில் சில ஏரிகள் மட்டுமே முழு கொள்ளளவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 24 ஏரிகள் முழு கொள்ளளவை அடைந்திருக்கிறது. மற்ற ஏரிகள் வந்து பாதுகாப்பு காரணம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இதுபோல் தண்ணீர் வெளியேற்றும் காரணத்தினால் மாவட்டம் முழுவதும் 10-15 ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெல் பயிர் என்பதால் அது நீரில் மிதக்கும் பயிர், எனவே விரைவில் வந்து வடிந்துவிட்டால் அந்த பாதுகாப்பு இருக்கும் என்று ஒரு அதிகாரிகள் தகவலாக இருக்கிறது. ஆனாலும் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளார்கள். இதற்கு சொல்லப்படும் காரணம் வடிகால் வாய்க்கால் இருந்து அதெல்லாம் வெளியேற்ற முடியும், இல்லை என்றால் வெளியேற்ற முடியாது என்ற ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டம் தற்போது நீரால் நிரம்பி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தேயிலை தோட்டத்தில் வாழும் தாயகம் திரும்பிய தமிழர்களை சந்திக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்குகிறார். மகேஸ்வரன், இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? பூங்குழலி, நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை போன்ற பகுதிகளில் இலங்கையிலிருந்து 1960களில் தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அது டேண்டி அரசு தேயிலை தோட்டமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த சூழலில் தற்சமயம் டேண்டி நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குகிறது. அதே போல தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களை காட்டி வால்பாறை, நடுவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் தேயிலை தோட்டங்களை வனத்துறைக்கு ஒப்படைப்பதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை குடலூர் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் குடியமர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையிலிருந்து இருநாட்டு, அதாவது இந்தியா மற்றும் இலங்கை நாட்டினுடைய ஒப்பந்தத்தின்படி இங்கு வந்தவர்கள் தற்போது வீடுகள் இல்லாத சூழலிலும் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருந்தார்கள். இது தற்பொழுது சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கிறது. அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் முதல் முறையாக இருந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை அடுத்து தற்போது இது சிறப்பு கவனத்தை பெற்றிருக்கிறது. அரசும் அதற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து தொழிலாளர்கள் பாதிக்காத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தொழிலாளர்கள் மத்தியில் உறுதிமளித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் இருந்து
செந்தில் தொண்டமான் தற்போது நீலகிரி மாவட்டம் வந்து இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நேரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அதனை தமிழக முதல்வருக்கும் அதே போல பிரதமருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறார். அதன்படி தற்சமயம் நடுவட்டம் பகுதியில் டேண்டி தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார். தொழிலாளர்கள் தரப்பில் இருந்து எங்களுக்கு இங்கு நிரந்தரமாக குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும், காரணம் இலங்கையில் இருந்து இந்தியாவை நம்பிய நாங்கள் இங்கு வந்தோம், இங்கிருந்து எங்களை வெளியேற்றினால் நாங்கள் எங்கு செல்வது என எங்களுக்கு தெரியாது என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கிறார்கள். நடுவட்டத்தில் இவர் ஆய்வை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பிய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய குடலூர் பகுதியை போய் ஆய்வு செய்ய போகிறார். பூங்குழலி, நன்றி மகேஸ்வரன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.